ஹாய் கைஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ். இன்றைக்கி நம்ம கிறிஸ்மஸ் பிளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நான் கிறிஸ்மஸ் வந்து என் ஃப்ரெண்ட்ஸோடு தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நான் எழுந்துட்டேன். எழுந்துட்டு என் ஃபேஸ் கொஞ்சம் டல்லாகவே இருந்துச்சு. ஸோ ஃபேஸ் கொஞ்சம் வந்து பிரைட்னஸ் பண்ணுறதுக்கு வந்து ஆலிவரா ஜெல்லில் வந்து காஃபி பவுடர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து நல்லாவே அப்ளை பண்ணிட்டேன். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டேன். நான் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டேன். இதுதான் என்னோடய கிறிஸ்மஸ் அவுட்லுக்கு. எப்படி நல்லாயிருக்கா உங்களுக்கு என்னோடய கிறிஸ்மஸ் ட்ரெஸ் பிடிச்சிருக்கா? ஸோ இப்போ வந்து நான் ஃப்ரெண்ட்ஸோடு தான் வெளியே போகிறேன். ஃபஸ்ட்டு நாங்கள் சென்ட்ரல் போயிட்டு அங்கேருந்து வந்து நாங்கள் வந்து பிளான் பண்ணிவிட்டு போகிறான்னு தான் இருந்தோம். நாங்கள் எதனாச்சும் ஒரு பிளான் போட்டோம்னா அப்படியே இப்போ சொதப்பிடுவோம். ஸோ இந்த தடவை வந்து ஏதோ பிளான் போடாத போகிற வழியிலே வந்து யோசிச்சு யோசிச்சு ஒரு ஒரு பிளேஸ் போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ நான் வந்து சென்ட்ரல் வந்துட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ்க்கோசம் நான் வெயிட் பண்ணிட்டுருந்தேன். அப்புறம் சென்ட்ரல் பார்க்குறதுக்கே ரொம்ப வந்து கூட்டமாக இருந்துச்சு. லீவ் டேஸாக நிறைய வந்து ஹாரன் சவுண்டு கேட்டுகிட்டே இருந்தது. செம்ம கூட்டம் சென்ட்ரலில். என் ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டாங்க. இன்றைக்கி வந்து நாங்கள் பெசன் நகரில் இருக்க சர்ச்சுக்கு தான் போக போகிறோம். ஸோ அதனால் வந்து பஸ்ஸில் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். பஸ்ஸு வந்து எந்த பஸ்ஸுன்னு எங்களுக்கு சரியாகவே தெரியல. நாங்கள் வந்து கேப் புக் பண்ணிட்டு போயிட்டோம். ஸோ நாங்கள் பெசன் நகர் சர்ச்சுக்கு வந்துட்டோம். சர்ச் செம்ம கூட்டமாக இருந்துச்சு. இன்றைக்கி கிறிஸ்மஸ் வேறையா, அதனால் செம்ம கூட்டம். ஸோ வந்து உள்ளே போயிட்டு நாங்கள் வந்து ப்ரே பண்ணிவிட்டு கேண்டில் ஏற்றிட்டு வந்துட்டோம். ஸோ நான் வந்து அவ்வளோ உள்ளே போய் நான் வீடியோலாம் எடுக்கலை. ஸோ அது வந்து மற்றவங்களை டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் உள்ளே போய் வீடியோ எடுக்கலை. வெளியே வந்து நான் வீடியோ எடுத்து நான் கவர் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ நல்லா ப்ரேயர்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் வந்துட்டோம். இப்போ வந்து ரொம்ப பசிச்சுதா, பக்கத்தில் தான் நிறைய கடை இருக்குமே பெசன் நகர்லன்னு சொல்லிட்டு கேஎஃப்சி போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் கேஎஃப்சி போனோம். கேஎஃப்சியில் போயிட்டு நாங்கள் பக்கெட் சிக்கன்லாம் சொன்னோம். அப்படியே என்னோடய ஃபேவரட் விங்ஸை எடுத்து சாப்பிடும் போதே வேறு லெவலில் இருந்துச்சு. அப்புறம் ஒரு படா பீஸ் எடுத்துட்டு அப்படியே வாயில் கடிக்கும் போது இந்த கேஎஃப்சி சிக்கன் மாதிரி எங்கேயுமே வராது, எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இது என்னோட ஃபேவரட் ஃபேவரட் ஃபேவரெட் கேஎஃப்சி சிக்கனு. அப்புறம் என்னோடய ஃபேவரட் இந்த கூல் ட்ரிங்க்ஸ். ஸோ அப்படியே சில்லுன்னு குடிக்கும் போதே நல்லாயிருக்கும். ஸோ நல்லா குடித்து முடிச்சிட்டோம். நாங்கள் நல்லா வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜூஸ்லாம் குடிச்சிட்டு இப்போ நாங்கள் வந்து பீச்சுக்கு தான் போக போகிறோம். ஸோ பீச் வந்து என்னோடய ஃபேவரட் ஒன் ஆஃப் த பிளேஸ்ன்னு சொல்வேன். பீச்னால் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நம்மளுக்கு பிடிச்ச பிளேஸில் நம்மளுக்கு பிடிச்ச பர்சன் கூட போகிறதே வேறு மாதிரி இருக்கும். ஸோ பீச்சில் போயிட்டு என் ஃப்ரெண்ட்ஸோட செம்மையாக ஆட்டம் போட்டேன். இப்போ இந்த தண்ணியில் விளாட்றதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே ஜாலியாக வந்து விளாடிட்டு இருந்தேன். என்னோடய ஃப்ரெண்டோட பாப்பாவும் நல்லா விளாடிட்டு இருந்தான். அவனுக்கு இந்த கேம்ஸ்லாம் அங்கே இருந்துச்சு, அதில் விளாட்ணும். ஆனால் பிடிச்சிட்டே இருந்தான். அப்புறம் அதுவும் போய் அவன் விளாடிட்டே இருந்தான். நாங்கள் செம்மையாக தண்ணியில் நல்லா ஓடி பிடிச்சி விளாடிட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ நாங்கள் ஜாலியாக விளாடி முடிச்சுட்டு ரொம்ப பசிச்சுதா. ஸோ நாங்கள் பீச்சில் நல்லா ஆட்டம் போட்டு வந்துட்டோம். வர வழியில் ரொம்ப தாகம் எடுத்துன்னு சொல்லிட்டு பீச்லேயே நாங்கள் வந்து சோடா வாங்கியிருந்தோம், பன்னீர் சோடா. இதுலேயே நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. எனக்கு ப்ளூபெரி தான் பிடிக்கும், பட் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நான் வந்து மேங்கோ வாங்கியிருந்தேன். மேங்கோ பிடிக்கும். என் ஃப்ரெண்டு வந்து பைனாப்பிள் அண்ட் ரோஸ் வாங்கியிருந்தாங்க. ஸோ நல்லா குடித்தோம். இதோட ப்ரைஸ் வந்து நம்ம வீட்டாண்டா 15 ருபீஸ் தான், பட் இங்கே வந்து 40 ருபீஸ் ஆகும். ஸோ எப்படியே குடிச்சிட்டு நாங்கள் வந்துட்டோம். ஸோ ஹோட்டல் தேடிட்டே இருந்தோம். எல்லாத்துலேயும் வந்து பிரியாணி காலின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா 4 o'clock கிட்ட ஆயிடுச்சு. அப்போ தான் என் கண்ணில் தெம்பட்டது இந்த TSV தஞ்சாவூர் சிவகாமி விலாஸ். உள்ளே போனோன்னு ஆம்பியன்ஸ் நல்லாவே இருந்துச்சு. இவங்க கிட்ட வந்து ரைஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அண்டு பிரியாணி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஜீரா ரைஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஜீரா ரைஸ் வந்து பாஸ்மதி ரைஸில் தான் இருக்கும், பட் இங்கே வந்து நார்மல் ரைஸில் இருந்துச்சு. அண்ட் வந்து சிக்கன் மசாலா குவான்டிட்டி கம்மியாகவே இருந்துச்சு அண்ட் ஃபுல்ஜாக கொடுத்துட்ருந்தாங்க. ஜீரா ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சட்டிலாக தான் இருந்துச்சு. டேஸ்ட்டு ரொம்ப டேஸ்ட் சொல்ல முடியாது. பட் சிக்கன் மசாலாவோட அண்ட் சிக்கன் மசாலா வந்து பார்த்திங்கன்னா 310 ருபீஸு. சிக்கன் கம்மியாகவே இருந்துச்சு அண்ட் சிக்கன் வேகவே இல்லை. பட் இந்த கிரேவியோடு நம்ம வந்து ஜீரா ரைஸ் சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஃபுல்ஜா வந்து செம்ம ஹார்டு. இது நாங்கள் ஒன்று தான் வாங்கியிருந்தோம், 55 ருபீஸு. செம்ம ஹார்டு. அப்படியே அந்த சிக்கன் கிரேவியோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டே இல்லை. சிக்கன் கிரேவிக்கும் இதுக்கும் மேட்சே இல்லை. எப்படியோ பசிக்கு சாப்பிட்டு வந்துட்டோம். ஏன்னா கேஎஃப்சியில் சாப்பிட்டதே ரொம்ப ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதனால் இங்கே வந்து
ஓகேவாக இருந்துச்சு, அப்படியே வந்துட்டோம் நாங்கள். ஸோ ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு பார்த்தோம், பட் டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு வயிறும் ஃபுல்லாகவே இருந்துச்சு. அவ்வளோதான், நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதுதான். ஸோ எல்லாருக்கும் பாய் சொல்லிவிட்டு எல்லாம் வந்து பிரிஞ்சு வீட்டுக்கு போயிட்டோம். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பிரிஞ்சு போகிறது. ஸோ எப்போ இதுக்கப்புறம் எப்படி சந்திப்போனே தெரியல. ஸோ சொல்லிட்டு அழகாக வந்து கிறிஸ்மஸை சூப்பராகவே இந்த டே வந்து கம்ப்ளீட்டாக வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணோம். உங்களுக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். நல்லா வந்து என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. வாட்ச், பை.